ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஹோப் ஆல் யூ டூயிங் குட். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கன் லிவர் செட்டிநாடு பண்ணலான்னு சொல்லிட்டேன். இது பெப்பர் பேஸ்டு, இது டோட்லி. இது கொஞ்சம் நல்ல டேஸ்டியான ஒரு ஃபுட்டு. இது எப்படி சமைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் லிவர் வந்து 1/2 kg வந்து மஞ்சளில் ஊற வச்சு வச்சுருக்கேன், சுத்தமாக க்ளீன் பண்ணது. தென் வந்து 100 கிராம் முக்கம் வந்து தக்காளி வச்சுருக்கேன், 100 கிராம் வெங்காயம் வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், கறிவேப்பிள்ளை, கொத்தமல்லி, மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறேன். சிக்கன் லிவருக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலே போதும், அதிலிருந்து ஆயில் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா வரும் சிக்கன் லிவரில். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது சால்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் பெப்பர் ஆட் பண்ணுறேன், சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் இதுலேயே. நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன், ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன் அதில். தென் இதுலேயே வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னு அதில் போட்டுடுறேன் நான். இதில் எல்லாமே அட் அ டைம்லேயே நான் போட்டுடுவேன் அதில். ஆக்சுவலாக இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கி இப்போ நம்ம தக்காளியிலேருந்து எல்லாம் ஜூஸ் வந்து எண்ணெயே வெளியே வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து இந்த எண்ணெய் வெளியே வர அளவுக்கு நம்ம வதக்கணும். ஆக்சுவலாக இந்த ஆயில் வெளியே வரணும். இந்த மாதிரி இந்த ஆயில் வெளியே வர அளவுக்கு நம்ம வதக்கினா தான் அந்த மசாலா உள்ள ஸ்மெல்லெல்லாம், அந்த பச்சை வாசனை உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிளியராக போனதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த சிக்கன் லிவரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சிக்கன்லேருந்து இப்போ வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த லிவர்லேருந்து. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃப்ளேம் லைட்டாக, ஓ ஃபுல் சிம் வேண்டாம், லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 5-10 minutes வந்து இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். ஃபுல் ஸ்லோ வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் ஸ்லோ பண்ணால் போதும். ஒரு 5 minutesல் சிக்கன் லிவர் பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 minutes போதும், அதுக்குள்ளே நல்லா குக் ஆகிடும். ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் அனதர் 5 more minutes. முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபைனலாக நம்ம கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சொன்ன மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ என்ன ஆயிருக்கும்னா, வந்து வாட்டரெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இந்த ஆயிலே ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டுருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் ப்ராசஸே முடிஞ்சிருச்சு. நம்ம லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். ஸோ வாங்க பார்த்துருவோம். ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், ஆயிலெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து நமக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது, அது மாதிரி கீழவும் ஒட்டாது. சிக்கன் லிவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. அந்த மாதிரி ஒரு முறை ஃப்ளேம் ஏற்றிட்டு ஃப்ளேம் ஏற்றினதுக்கப்புறம் ஒரு முறை, இன்னும் ஒரே ஒரு முறை ஃப்ளேம் ஏற்றினதுக்கப்புறம் ஒரு முறை திருப்பிடுங்க நல்லா. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதை ஆஃப் பண்ணிவிட்டு வி கேன் சர்வ். முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் நிறைய பேர் யோசிப்பேன், எதுக்கு சிக்கன் லிவர் இன்றைக்கி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு.
வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மழை புயல் சும்மா நிவர் புயல் பிடிச்சி வச்சு வாங்க போகுது நம்மளை ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து கிளைமேட்டும் வந்துட்டு ஃபுல்லாக மழை இதுவாக இருக்குது. ஸோ நம்மளை கோல்டு வந்து இன்ஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சிக்கன் லிவர் அதுவும் பெப்பரில் சமைச்சு சாப்பிட்றது வந்துட்டு நமக்கு இந்த கோல்டெல்லாம் நமக்கு தடுக்கிறதுக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி தான் இது. கோல்டு வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இது ஒரு மருந்து மாதிரியே எடுத்துக்கலாம். பட் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த ரெசிபி. இட் கோஸ் வெல் வித் நம்ம ரசம்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி. பட் இப்போது இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு நல்ல சூடாக ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லிவர் ஃப்ரை வச்சு சாப்பிடுங்க. எப்போவுமே சாப்பிட்றதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம். நம்ம ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. வாவ், சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பைசி, ரொம்ப நல்ல காரமாக, நல்ல இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்ல காட்டாகவே இருக்குது. வெறும்னு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் நம்ம ரசம் சாதம் கூட வச்சு செஞ்சு மட்டும் கிளைமேட்டில் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீட்டில் ரசம் தான் வைக்க சொல்லியிருக்கேன், ஒயிட் ரைஸும் ரசமும். ஸோ இது கூட வச்சு தான் சாப்பிட போகிறோம் எல்லோரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சி யூ நெக்ஸ்ட் எபிசோட்.